இதுக்கு பேர் பிரீத்திங் டெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானில் 2500 ரூபா, 1599 ரூபா, 1799 ரூபா அப்படின்னு சொல்லி பல ரேட்டில் இருக்குது. என் குழந்தைகளுக்காக நான் வாங்கின போது ஒரு 55 பீஸ் வாங்கினேன், 3 பீஸ் நான் எடுத்துட்டேன், மீதம் இருக்கும் பீசஸ் அப்படிங்கிறது இருக்குது 999 ரூபாய்க்கு. ஒரு உயிருள்ள டெடி நம்ம குழந்தைகிட்ட படுத்து அது ஒரு மியூசிக்கை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த பிரீத்திங் டெடி அப்படின்னு சொல்கிறது. குழந்தைகளுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வயிற்றுக்குள்ளே ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் அப்படியே வயிறு அந்த சுவாசிக்கிற மாதிரியே இருக்கும், கூடவே மியூசிக் அப்படிங்கிறது இருக்கும். விலை 999 அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஏன்னா எனக்கே ஒரு 860 ரூபாட்டு வந்துருச்சு, நான் ஷிப்பிங் பார்க்கணும், அதை பேக் பண்ணணும், அதுக்கு தான் 999 ரூபா, 50 பீஸ் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. ஏன்னா என் வீட்டில் நான் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணது நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அமேசானில் வாங்காதீங்கப்பா தயவு செஞ்சு, எனக்கு அவ்வளோலாம் விலை இல்லை. 2500 ரூபா கொடுத்து இதெல்லாம் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைய ப்ராடக்ட். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், எப்பா இந்த பாரு, இஸ்ரேலை பற்றி ஜோ பைடன் அவர்களும் கமலா ஹாரிஸ் அவர்களும் எவ்வளவு தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவங்க கண்டிப்பாக அடுத்த அதிபராக வரவே கூடாது. அதுக்கு அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அமெரிக்க மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும். அமெரிக்கா த கிரேட் அப்படிங்கிறதும், நான் மறுபடியும் அமெரிக்காவை த கிரேட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுலையும் உறுதியாக இருக்கேன். எனக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகளையும், அது கூடவே கொஞ்சம் ட்ரெய்லர், நம்ம ஊர்லலாம் வெளியிடுவாங்கள்ல குறும்படம், அந்த மாதிரி குறும்படம் எல்லாமே வெளியிட்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இப்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான், இதில் ஈரானை அடிப்பதற்கு இஸ்ரேலுக்கு இப்போ அவங்களுடைய கேபினெட்லேருந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் அடியை கொடுத்துக்கோங்க, ஆனால் என்ன ரீஜினல் வாராக மட்டும் அதை மாறாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேபி அவர் வந்து நிறைய சர்ப்ரைசஸை கொடுக்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட் அப்படியே தலைகீழாக மாற்றிடுவார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லியும், கடைசி நேரங்களில் எலெக்ஷன் ரிசல்ட் ப்ளஸ் அமெரிக்காவினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இப்போ உலக அரசியலில் நடந்துட்டுருக்கக்கூடிய மாற்றங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக திரும்பும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இப்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் அப்படின்னு சொல்லும்போது, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் தாக்குதல் எல்லாமே செஞ்சிட்டாங்க. எங்களுடைய தாக்குதல் முடிஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 அப்படிங்கிறத முடிச்சுக்கிட்டோம், இதுக்கு மேலே இனிமேல் இஸ்ரேல் எங்களை அடித்தாங்கன்னா திரும்ப நாங்களும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த ஒரு பிரச்சனையை இதோடி முடித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் இஸ்ரேல் அதை விடுற மாதிரி இல்லை. உலக நாடுகளிடம் இஸ்ரேல் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடையை போடலாம், ஈரானுடைய ஒட்டுமொத்தமான எக்கனாமியை பாதிக்கிற மாதிரியான பொருளாதார தடை எல்லாமே போடணும், அப்படி போட்டால் மட்டும்தான்ப்பா இதுலேருந்து ஈரான் ஒரு பாடம் கற்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். எல்லா நாடுகளுமே, எல்லா உலக நாட்டு தலைவர்களுமே இஸ்ரேலினுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் காத்துட்டு இருக்காங்க என்கிற அந்த தகவல் பல ஊடகத்திலும் வந்திருக்கிறது. ஸோ ஈரான் இஸ்ரேல் அடித்ததுனால ஒரு ரீஜினல் வார் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ ரீஜனல் வார் வரல. ஆனா அதே நேரத்தில் இனி இஸ்ரேல் ஈரான் அடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரானுடைய பிரசிடென்ட் எங்க போயிருக்காரு, கத்தாருக்கு போயிருக்காரு. முதல் முறையாக அவர் பதவியேற்ற பிறகு பெசஸ்கேன் அவர்கள் அட்டன் பண்றாரு கத்தாரில், தோஹால வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகுது, அரபுலக நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல டிஸ்கஷன் நடந்ததாக சொல்லப்படுகிறது. வேர்ல்டு வார் 2ல ஒரு குண்டு அப்படிங்கிறது ஜப்பான்ல ஒரு இடத்துல புதைக்கிறாங்க, அந்த இடம் மறுபடியும் நாளடைவில் ஒரு பெரிய விமான தளமாக மாறுது. ஸோ அந்த குண்டு புதைத்த இடம் அப்படிங்கிறது விமான ஓடுதளமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த குண்டு வெடித்து சிதறிடுச்சான், இதனால் அந்த விமான ஓடுதளம் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 80 விமானங்கள் இதனால் ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய முக்கியமான சில தலைவர்கள் இப்போது ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய தலைவர்களும் ஈரானுடைய தலைவர்களும் சந்தித்து பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு உரையாடல் நிச்சயமாக ஈரானுக்கு கொஞ்சம் நல்ல இராணுவ ஏற்றுமதிக்கான ஒரு உரையாடலாக இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. லெபனனுக்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவம் உள்ளே போயிட்டாங்க. எங்களுடைய கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 3 எக்ஸ்ட்ரா பிரிகேட்ஸ் அப்படிங்கிறத அடைத்தார்கள். ஆனால் இப்போது ஹிஸ்புல்லா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 17 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் இப்போது ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தாக்குதல் இன்னும் அதிகமாக இருக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் மீட்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க, இன்னும் நிறைய தூரம் வர வேண்டியிருக்கும், வரும்போது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. அடுத்ததாக லெபனனை விட்டு அவங்கவுங்க மக்களை வெளியேற்றும் படலம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அமெரிக்கா, சீனா, ஃப்ரான்ஸ்,
யூகே போன்ற நாடுகள் உடனடியாக அவங்களுடைய மக்கள் லெபனன்லேருந்து வெளியேறுங்க அப்படின்னும், உடனடியாக அவங்களுடைய மக்கள் ஈரான்லேருந்து வெளியேறுங்க என்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. இஸ்ரேலுடைய 3 மெர்கவா பீரங்கிகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க ஹிஸ்புல்லா. இதே மாதிரி பல இழப்புகளை இஸ்ரேலுக்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் தமிழகத்தை கொஞ்சம் உற்று கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த மாதத்துலேருந்து வரக்கூடிய அந்த பருவமழை அப்படிங்கிறது 111% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை மையம் நமக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இப்போ இருந்து கொஞ்சமாக நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், சென்னையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியும். இல்லை கடைசி நேரத்தில் மழை வந்த பிறகு தான் நான் பாதுகாப்பேன், அதன் பிறகு தான் ஏதாவது வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸை நம்ம சொல்லிட்டோம், 111% அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதை விட கூடலாம், கம்மியாகலாம். பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற எச்சரிக்கையை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாய்க்கால், அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் இதெல்லாமே சரியாக தூர்வாரப்பட்டிருக்கின்றனவா, ஏதாவது ஏரி இல்லாட்டி கால்வாயினுடைய சைடு ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல இதே மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரும் பிரச்சனையாக மாறுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபு அலி தப்தபி அப்படிங்கிறவர் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் முக்கியமான தலைவராக பார்க்கப்படுகிறார். ஸோ இவரை கொன்னதை இஸ்ரேல் அஃபீஷியலாக அறிவித்திருக்கிறார்கள். சிரியாவில் ஏற்பட்ட தாக்குதலில் தான் இந்த அபு அல் தப்தபி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்ததா CIA. பொதுவாக CIA ரிக்ரூட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நிறைய சீக்ரெட்டான சில விஷயங்களை வச்சு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் முதல் முறையாக CIA ஒரு ரிக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா வழியாக. CIA நீங்கள் நம்புங்க, அரபு இன்னும் பல மொழிகளில் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் CIA அக்கௌண்ட்லேருந்தே வந்திருக்கு. CIA-வை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், CIA-கிட்ட நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் பகிரலாம், சொல்லப்போனால் நீங்கள் CIA-ல வேலை பார்க்கலாம், வாங்க பேசுங்க பழகலாம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சவுத் கொரியன் MLRS-க்கு தேவையான மிசைல்ஸை இப்போது உருவாக்கக்கூடிய வேலைகளில் போலந்து அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. நேபாளில் அதீத மழை காரணமாகவும் ஃப்ளட்டு காரணமாகவும் 500 அதிகமான மனிதர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. நிறைய மனிதர்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூக்ளியர் சைட் மேலே அட்டாக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட சொன்னதாகவும், அதை மட்டும் விட்டுட்டு மீதம் எல்லாத்தையுமே நாங்கள் ஈரான்கிட்ட அழிச்சிருவோம் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நைஜீரியாவில் 100 அதிகமான மனிதர்களை காணவில்லை. இவங்க எல்லாமே ஒரு நாடுலேருந்து இந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டில் ஏறினவங்க. ஸோ போட்டு தண்ணீரில் மூழ்கியதால் அந்த 100 அதிகமான மனிதர்களை தேடும் படலம் நடந்து வருகிறது. ஹூதிஸுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் மிசைல்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான பண உதவிகள் யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்து, அது தனியாராக இருக்கட்டும் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதிரான பொருளாதார தடையை நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. சீனா ரஷ்யா அலஸ்காவில் இப்போ ஜாயிண்ட் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத வேவு பார்ப்பதற்காக அலஸ்கா பக்கமாக இப்போ அமெரிக்காவும் அவங்களுடைய கப்பல்களை அனுப்பியிருக்கிறது. இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் 70 அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதோடு 42,000 மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்தில் உயிரிழந்திருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகிறது. இஸ்ரேல் நடத்தினது மிகப்பெரிய இனப்படுகொலை தான். இதற்கான ஒரு வழக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அதில் மாலத்தீவும் நாங்களும் இதில் இருக்கோம், கண்டிப்பாக இஸ்ரேல் நடத்தினது இனப்படுகொலை தான் அப்படிங்கிற அந்த வழக்கில் அவங்களையும் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார்கள். ஈரான் இஸ்ரேலை அடித்தது அப்படிங்கிறது ஈரானுடைய நெசசரி விஷயமா மாறிடுச்சு. இதுக்கு மேலே நாங்கள் அடிக்காமல் இருந்தால் எங்கள் நாட்டையும் அவங்க கூறு போட்டிருப்பாங்க, எனவே நாங்கள் அடித்ததில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத இப்போ ஈரான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இதுக்கு பேர் பிரீத்திங் டெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானில் 2,500, 1,599, 1,799 அப்படின்னு சொல்லி பல ரேட்டில் இருக்குது. என் குழந்தைகளுக்காக நான் வாங்கின போது ஒரு 55 வாங்கினேன், 3 பீஸ் நான் எடுத்துட்டேன், மீதம் இருக்கும் பீசஸ் அப்படிங்கிறது இருக்குது 999 ரூபாய்க்கு. ஒரு உயிருள்ள டெடி நம்ம குழந்தைகிட்ட படுத்து அது ஒரு மியூசிக்கை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த பிரீத்திங் டெடி அப்படின்னு சொல்கிறது. குழந்தைகளுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வயிற்றுக்குள்ளே ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் அப்படியே வயிறு அந்த சுவாசிக்கிற மாதிரியே இருக்கும், கூடவே மியூசிக் அப்படிங்கிறது இருக்கும். விலை 999 அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஏன்னா எனக்கே ஒரு 860 ரூபாட்டு வந்துருச்சு, நான் ஷிப்பிங் பார்க்கணும், அதை பேக் பண்ணணும், அதுக்கு தான் 999 ரூபா, 50 தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. ஏன்னா என் வீட்டில் நான் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணது நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அமேசானில் வாங்காதீங்கப்பா தயவு செஞ்சு, எனக்கு அவ்வளோலாம் விலை இல்லை. 2,500 ரூபா கொடுத்து இதெல்லாம் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைய ப்ராடக்ட். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.